பொதுமக்களுக்கு கிடைத்த பயன்களின் அடிப்படையிலேயே அதிகாரிகளின் பணித்திறன் மதிப்பிடப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடிமைப்பணி அதிகாரிகளை ஊக்குவிக்கும் வகையிலான சிவில் சர்வீசஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு 16வது குடிமைப்பணி தினத்தை ஒட்டி புதுதில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்று சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகளுக்கு விருதுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் உலகின் 5வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். உலகில் தொழில் தொடங்க உகந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா 3வது இடத்தில் இருப்பதாகவும் கொரோனா உள்ளிட்ட சவால்களை கடந்தும் இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். சுதந்திர இந்தியாவின் 75 ஆண்டுகள் நிறைவடைந்து 100வது ஆண்டை நோக்கி முன்னேறி வரும் நிலையில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று பிரதமர் கூறினார். आज की सरकार देश के सीमावर्ती गांवों को आखिरी गांव न मानकर उन्हें फर्स्ट विलेज मानते हुए काम कर रही है. वाइब्रेंट विलेज योजना चला रही है. ये बीते वर्षों में हमारी सरकार की बहुत बड़ी पहचान रही है. लेकिन हमें एक और बात हमेशा ध्यान रखनी है. 100% सेचुरेशन के लिए हमें इससे भी अधिक मेहनत की, इनोवेटिव समाधानों की पल पल जरूरत पड़ेगी. अब जैसे डिजिटल इंडिया का इतना व्यापक इंफ्रास्ट्रक्चर हमारे पास उपलब्ध है. அடுத்த 25 ஆண்டுகளில் புதிய இந்தியாவை மேம்படுத்தும் பணியில் இளம் குடிமைப்பணி அதிகாரிகள் முக்கிய பங்காற்ற உள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். பொதுமக்கள் நாட்டு நலத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அதிகாரிகள் முடிவுகளை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். दुनिया भर के एक्सपर्ट्स, विभिन्न अंतर्राष्ट्रीय संस्थाएं ये कह रही है कि भारत का समय आ गया है. India's time has arrived. ऐसी स्थिति में भारत की ब्यूरोक्रेसी को एक भी पल गंवाना नहीं है. आज मैं भारत की ब्यूरोक्रेसी से, भारत के हर सरकारी कर्मचारी से, चाहे वो राज्य सरकार में हो या केंद्र सरकार में, मैं एक आग्रह जरूर करना चाहता हूं. देश ने आप पर बहुत भरोसा किया है.